மக்களே பார்த்துக்காங்க, இதுதான் புளியம்பூ. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பண்ண போகிறோம். நம்ம தம்பி வந்து கொஞ்சம் திருப்பூரில் சிட்டி சைட்லேருந்து வந்திருக்கான். நம்ம கிராமத்து சைடில் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுன்னு கேட்டதுனால நம்ம இப்போ வித்தியாசமான ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ காட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கோம். அந்த இடத்துக்கு போனோடனே உங்களுக்கு தெரியும் என்னதுன்னு. எப்போவுமே சிக்கன் மட்டன் இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்தோடனே நம்ம பையன் வந்து, ஏன்னா இது வந்து சிட்டி சைடு எல்லா சைடுமே இந்த சிக்கன் மட்டன்லாம் கிடைக்கும், நீ கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்டான். அதனால தான் தம்பியை கையோட கூப்பிட்டு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கோம். அது என்ன இடம்னா புளியமரத்துக்கு போய்ட்டுருக்கோம். புளியமரத்தில் கிடைக்கிற அந்த புளியம்பூ வச்சு தான் நாங்கள் ஒரு சின்ன வீடியோ ஒன்று பண்ண போகிறோம். பார்த்துக்காங்க, கிராமத்துலேருந்து சிட்டி சைடு போன எல்லாருக்குமே இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். புளியம்பூ வச்சு என்ன பண்ணுவாங்க நீ, அந்த புளியம்பூ வச்சு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். இப்போ புளியமரத்தில் நம்ம புளியம்பூ எல்லாமே பறித்து எடுத்துக்கலாம். புளிய மரத்தில் நிறைய பூ கிடக்குது. இப்போ நம்ம அந்த பூவை சுழவு எடுத்து வந்துருக்கோம். அந்த சுழவில் நம்ம தனியாக வீட்டுக்கு இப்போ பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போகணும். மக்களே, புளிய மரத்து மேலே ஏறியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளியம் பூ பறிக்க போகிறோம். வீடியோலேயும் நல்லா கிளியராக தெரியுது. அங்கங்கே சின்ன சின்னதாக மஞ்சள் மஞ்சளாக பூ பூத்து கிடக்குது. பாதுகாமக்கிலே புளியம்பூ நிறையா கிடக்குது, பாதுகாங்க. இந்த ஒரு கொப்பில் கிடக்கிற பூவை பறித்தாலே போதும். மக்களே பார்த்துக்காங்க, இதுதான் புளியம்பூ. நிறைய இது பிஞ்சு மட்டும் பிஞ்சும் பிடிச்சிருக்கு பார்த்துக்காங்க. இது பேர் தான் நொண்டங்கான்னு சொல்லுவோம். இப்போ இந்த பூவை மட்டும் நம்ம தனியாக எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துக்கலாம். கருப்பட்டியும் ஒரு பெரிய கருப்பட்டி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை இனி தண்ணியில் ஒரு சின்ன அலசு அலசிட்டு நம்ம சூப்பராக இடித்து கருப்பட்டி போட்டு இடித்து சாப்பிட போகிறோம். வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே. பார்த்துக்காங்க, எல்லாமே பறிச்சாச்சு. இப்போ நம்ம இதை கழுவி உரலில் போட்டு இப்போ நம்ம இடிக்க பார்ப்போம். புளியம்பூவை நல்ல அழகாக கழுவி எடுத்துக்கலாம். கழுவியாச்சு. இப்போ நம்ம இதை உரல் இருக்கு, உரலில் போடலாம். கருப்பட்டி இருக்கு, கருப்பட்டியும் போட்டுக்கலாம். நல்ல இனிப்பு அதிகமாக இருக்கும். நான் கூட ரெண்டு கொஞ்சம் உள்ள கருப்பட்டி போட்டு இப்போ இடிக்க ஆரம்பிப்போம். நண்பர்களே, சூப்பராக இடித்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால் எடுக்க போகிறோம். மக்களே பார்த்துக்காங்க, நம்ம பையன் கேட்டால் உங்கள் ஊரில் வேறு ஒன்றும் வித்தியாசமான ஒன்றுமே கிடையாது. அடி இவ்வளோ அழகாக சூப்பராக ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சாடடி எப்படி இருக்குங்கம்மா? நம்ம எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏமா நான் சாப்பிட்டேன்.
ஹோட்டல்ல புத்த மிஸ்ஸா இருக்கு.